2023 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருதுக்கு கி வீரமணி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சுதந்திர தின விழாவில் முதல்வர் ஸ்டாலின் விருதினை வழங்க உள்ளார். இது தொடர்பாக அரசு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் தகைசால் தமிழர் என்ற பெயரில் புதிய விருது 2021 ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான விருதாளரை தேர்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் கலந்தாலோசனை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் உண்மை, பெரியார் பிஞ்சு, தி மாடர்ன் ரேஷனலிஸ்ட் இதழ்களுக்கு ஆசிரியரும் திராவிட கழக தலைவருமான கி வீரமணிக்கு 2023 ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது வழங்க ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. தகைசால் தமிழர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கி வீரமணிக்கு ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழ் ஆகியவை ஆகஸ்ட் 15 தேதி நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதல்வர் ஸ்டாலினால் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீரமணிக்கு தகைசால் தமிழர் விருது என்ற அறிவிப்பு வெளியானதுமே வலுத்த கண்டனங்கள் எழுந்தது. தமிழிற்கு இவர் ஆற்றிய சேவை என்ன? எதற்காக இவருக்கு இந்த விருது? தினமும் முகநூலில் ஆளும் திமுக ஆட்சிக்கு ஆதரவாக அல்லது பாஜகவை எதிர்த்து 3 பக்கங்களுக்கு குறையாமல் பதிவு போட்டால் தகைசார் தமிழர் விருதா என கேள்விக்கணைகளால் பலரும் துளைத்தெடுத்து வருகின்றனர். இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் கேட்டபோது, ஆட்சியின் அவலங்களையும் அதிகார மீறல்களையும் அடிக்கும் கொள்ளைகளையும் மறைப்பதற்காக தகைசார் தமிழர் விருதை இந்த வருடம் கி வீரமணிக்கு கொடுக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். இப்படி கொடுப்பதன் வாயிலாக கடந்த ஆண்டு இப்பரிசை பெற்ற அப்பழுக்கற்ற அரசியல் பிதாமகர் நல்லகண்ணுவை அவமானப்படுத்துகின்றனர். சுதந்திரம் வேண்டாம் என மறுத்த இயக்க தலைவருக்கு சுதந்திர தினத்தில் விருது. தமிழை காட்டுமிராண்டிகளின் மொழி என்று சொன்ன இயக்க தலைவருக்கு விருது. திருக்குறளை மலம் என்று விமர்சனம் செய்தவருக்கு தகைசால் தமிழர் விருது. என்ன கூத்து இது? இதெல்லாம் வெறும் ஏமாற்று அரசியல், மக்களிடம் எடுபடாது என தனது கண்டனத்தை கடுமையாக தெரிவித்தார். ஆக மொத்தம் விருது வாங்குபவர்கள் அனைவரும் அதற்கு தகுதி பெற்றவர்கள்தான் என நாம் நினைப்பது தவறு என்ற கருத்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது. படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173 9735217.